எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்குலிமாலா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கௌதம புத்தர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு கதையாக இருந்தது. ஆனால் இது வந்து கதை மட்டும் இல்லாமல் வரலாறும் கூட, உண்மையுமே நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அங்குலிமாலா அப்படின்ற ஒரு கேரக்டர், அப்படி அவனுடைய அந்த அங்குலிமாலா அப்படின்ற ஒரு கேரக்டர், அவன் எப்படி வாழ்ந்தான், அவன் அது வந்து என்ன நடந்தது, கௌதம புத்தருக்கும் இவனுக்கும் என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன் அப்படின்றது தான் அந்த கதை முழுக்க இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்கும் இந்த கதை. அது எப்படின்னா, கரெக்டாக புத்தர் கௌதம புத்தர் வாழ்ந்த காலகட்டத்தில் அங்குலிமாலன்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் வந்து ஒரு மன ரீதியாக வந்து அவன் வந்து பாதிக்கப்பட்டான். ஆனால் அது அதுமாரி சொல்லியிருக்க மாட்டாங்க கதையில். அவன் வந்து ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பான். எந்த மாதிரினா, ஒரு 1000 பேரை நான் கொலை பண்ணணும், அவங்க தலையை நான் வெட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்திருப்பான். 1000 பேரை நான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இவன் வந்து படிச்சிருக்க மாட்டான். இவனுக்கு வந்து படிப்பறிவு இருக்காததால் 1000 பேரை வெட்டிட்டு அவன் என்ன பண்ணுவானா, தலையை வெட்டிட்டு அவங்களுடைய கட்டை விரலை வெட்டி என்ன பண்ணுவானா, அதை மாலையாக செஞ்சுப்பான். அந்த மாலையாக செஞ்சு அவன் போட்டுட்டு வர இருப்பான். அந்த கட்டை விரலை வந்து அவன் மாலையாக செஞ்சு போட்டுட்டு இருப்பான். இந்தமாரி வந்து ஒரு 999 பேரை அவன் கொலை பண்ணிட்டு இருப்பான். கொலை பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா, அவனுடைய அந்த ஒரு அரசாங்கத்தில் வந்துட்டுருப்பான், ஒரு மன்னருடைய அரசாங்கத்தில் வந்துட்டுருப்பான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அந்த சமயத்தில் கௌதம புத்தரும் வந்திருப்பார். அந்த அரசாங்கத்துக்கு கௌதம புத்தர் வந்திருப்பார். வந்து அப்படியே ஒரு விசிட் மாதிரி வந்துகிட்டே இருந்திருப்பார். இப்போ இவனை இந்த அங்குலிமாலை வந்து என்ன பண்ணியிருப்பானா, ஒரு பயங்கரமான ஒரு பதற்றத்தையும் பயத்தையும் உருவாக்கி வச்சுருப்பான். அரசாங்கமே அவனை பார்த்து மிரளும். அவனை பற்றின விஷயங்கள் நிறையா வெளியே தெரிஞ்சிருக்கும், அரசாங்கமே மிரளும். இப்போ என்னன்னா, கௌதம புத்தர் வந்து அந்த அரசாங்கத்தை விட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, வேற ஒரு அரசாங்கத்துக்கு கிளம்புவார். சரி, இதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து மூவ் பண்ணி போகலாம், வேற ஒரு அரசாங்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். அப்படி கிளம்பும்போது என்ன ஆகும்னா, அங்குலிமாள் தங்கியிருந்த இடம் அந்த அரசாங்கத்தில் அப்படி தனியாக தெரியும். எப்படின்னா, அவன் இருக்க அந்த இடத்துக்கு போகிற பாதை ரொம்ப அமைதியாக வெறிச்சோடியாக இருக்கும், ரொம்ப கிளீனாக இருக்கும். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த பாதையை பார்த்துட்டு இந்த பாதை வழியாக நம்ம போகலாமா அப்படின்ற மாரி ஒரு முடிவில் இருப்பார். உடனே அவருடைய சீடர்கள்லாம் ஒரு முடிவு பண்ணுவாங்க, ஐயோ நீங்கள் இது உங்களுக்கு தெரியாதா, இது வந்து அங்குலிமால் இருக்கிற இடம், அவன் வந்து ரொம்ப மோசமானவன், இதில் வேற அவன் 999 பேரை வந்து கொலை பண்ணி அவன் விரலை வெட்டி மாலையாக போட்டுட்ருக்கான், அவனுக்கு இன்னும் ஒரு விரல் ஒரே ஒரு கொலை மட்டும் பண்ணிட்டான் முடிஞ்சிடும், அவனுடைய சபதம் நிறைவேறிடும், அதனால் அவங்க அம்மாவே அவனை பார்க்க போக மாட்டாங்க, அவனை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், உடனே கௌதம புத்தர் என்ன பண்ணுவார், சரி அவன் வந்து இவ்வளோ வருஷம் வந்து சிரமப்பட்டுருக்கான், அவன் வந்து யாரையுமே கொலை பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கான், அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் போய் நிற்கிறேன், அவன் என்ன கொலை பண்ணிட்டோ நான் வந்து அவனுக்கு நான் நானே கொடுத்துட்றேன், அவன் பாவம் அவனுடைய ஆசையை நிறைவேறிடும் அப்படின்னு சொன்னது இந்த சீடர்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடாது இந்த மாதிரி பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழி இல்லை, அவங்க போய் தான் ஆகணும். இதில் என்ன நம்மள ஒரு விஷயம் நடக்கும்னா, சீடர்களுக்குள்ளே ஒரு சின்ன போட்டி இருக்கும். எப்படின்னா, அந்த புத்தருக்கு பக்கத்தில் யார் நடந்து போவாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்து தலைகீழாக இருக்குது. என்னென்னா, அந்த புத்தருக்கு பின்னாடி யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடந்து எல்லாம் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்காங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க, அந்த பாதையில் நடந்து போயிட்டே இருக்காங்க. தூரத்துலேருந்து அங்குலிமால் அவன் இருக்கிற இடத்துலேருந்து பார்க்கலாம், ஓகே வராங்க, உள்ளே வராங்க அப்படின்றது அவனுக்கு தெரியுது. உடனே என்ன பண்ணுறான், அவன் கத்தி எடுத்துக்கிறான், கத்தி எடுத்து ஷார்ப் தீட்ட ஆரம்பிக்கிறான், நல்லா ஷேர் பண்ணி வச்சுப்போம், இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் நம்ம சபதம் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கௌதம புத்தரும் சீடர்களும் கிட்ட வர 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 அவனுக்கு அப்படியே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அமைதி உணர்வு ஃபீல் ஆகுது. புத்தர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க, வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அவங்க வந்து நின்னாலே. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், என்னென்னா, புத்தர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து தியானம் பண்ணும்போது அவர் சுற்றி கிலோமீட்டர் ரேடியஸ் அளவில் விலங்குகள் வந்து ரொம்ப கஷ்டப்படும், அதாவது அதுங்களால் வேட்டையாட முடியாது, அதுங்களோட கோரத்தனம் வந்து வெளியே வராது, அவ்வளோ ஒரு அமைதி நிலைக்கு போய்டும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் இவரும். ஸோ இப்போ இவர் வந்து நடந்து வரும்போது அந்த 999 பேர் கொலை பண்ண அவனே ஒரு செகண்ட் நடுங்கிடுவான், அதாவது அவனுக்கு வந்து ஒரு தயக்கம் வந்துடும், என்னடா இவ்வளோ ஒரு அமைதியாக ஒரு அழகான ஒரு ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி அமைதி ஆகணும், அவனுடைய அந்த வெறி வந்து அவனோட நில கொலையும் அவனுக்கு. அப்போ வந்து கௌதம புத்தர் ரொம்ப கிட்ட வருவார். அப்புறம் அவன் கண்ணை பார்ப்பான், கண்ணை பார்த்து சொல்லுவான், அப்படியே அவனுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுனா, அது ஒரு மேக்னெட்டிக்காக இருக்கும், அந்த கண்ணு ரொம்ப அப்படியே கனெக்ட் இருக்கும் அந்த கண்ணுக்கும் அந்த அங்குலிமாலுக்கும். ஸோ உடனே அவன் பார்ப்பான், இவர் வந்து ஒரு சாதாரண ஆள் நிச்சயம் கிடையாது,
இவர் வந்து விட்டுடலாம் நம்ம, இது இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த இந்த உலகத்துக்கு வந்து தேவை, அதனால் விட்டுருணும் நம்ம அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருப்பான். அப்போ என்ன பண்ணுவான், வார்னிங் கொடுப்பான். கௌதம புத்தர் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கிட்ட கிட்ட வர வர அப்படி அங்குலிமலை ஏஞ்சி நிற்பான். ஏஞ்சி நின்று சொல்லுவான், இதுக்கு மேலே நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கனாலும் தலையை வெட்டிடுவேன், நான் யோசிக்கவே மாட்டேன், என்னை வந்து கொலை பண்ண தூண்டாதீங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே கௌதம புத்தர் சொல்லுவார், நான் உனக்காக தான் வந்தே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவன் உடனே அவன் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான், உடனே அதை ஏற்றுக்க மாட்டான். அவன் சொல்லி மிரட்டிகிட்டே இருப்பான், நீங்கள் கிட்ட வராதிங்க, நான் வெட்டிடுவேன், நீங்கள் போயிடுங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் தான் அங்குலிமால், 999 பேர் நான் கொலை பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் வேணும், என் சபத்தை நிறைவேறத்துக்கு ஒரே ஆள் தான் வேணும், நிச்சயம் நான் அவங்கள வெட்டிடுவேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுவார், கௌதம புத்தர் வந்து அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துனே கொஞ்சம் முன்னாடி நவுருவார். அங்குலிமால் வந்து கொஞ்சம் சொல்லுவான், இல்லை இதுக்கப்புறம் கிட்ட வராதிங்க அப்படின்னு, அசையாதீங்க, நீங்கள் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ கௌதம புத்தர் சொல்லுவார், நான் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அசையிறத நான் நிறுத்திட்டேன், நான் அசையவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் நின்றுட்டேன் அப்படின்னதும் அங்குலிமாலுக்கு கொஞ்சம் ஒன்றும் புரியாது. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வேகமாக சொல்லுவார், மனசில் யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்க தான் நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க, தூக்கத்தில் கூட நகர்றாங்க அவங்களாம், ஆனால் எனக்கு வந்து நான் என்னுடைய ஆசைகளை வந்து நான் எப்பயோ நிறுத்திட்டேன், அதனால் நான் அசையலை, நானும் அன்னைக்கே நான் நின்றுட்டேன், நான் அசையவே இல்லை. அது வந்து மன ரீதியாகவும் எண்ணங்கள் ரீதியாகவும் அசையலை அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. உடல் ரீதியாக நம்ம அசைஞ்சிட்டு தான் இருப்போம், ஆனால் மன ரீதியாகவும் எண்ணங்கள் ரீதியாகவும் அவங்க அசையலை அப்படின்றது சொல்கிறாங்க. உடனே அங்குலிமால் வந்து பைத்தியகாரம் போலக்கு தீவன் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பார். ஆள் உடனே என்ன பண்ணுவார், அங்குலிமால்கிட்ட விருது சொல்லிகிட்டே இருப்பார், நான் வந்து அசையவே இல்லை, நீ தான் அசையிறது நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நகர்ந்து நகர்ந்து முன்னாடி போயிடுவார். அங்குலிமால்கிட்ட செம க்ளோஸில் போயிடுவார், ரொம்ப க்ளோஸில் போய் நின்னதும் அங்குலிமாலிட்ட சொல்லுவார், நான் உனக்காக தான் வந்தேன், நீ வந்து என்னை வெட்டிக்கலாம், என் தலையை வெட்டி என்னுடைய விரலை வெட்டி நீ மாலையாக போட்டுக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடைசி ஆசைன்னு ஒன்று இருக்குது, அதை நீ நிறைவேற்றி கொடுப்பியா அப்படின்னு கேட்பார். உடனே அவன் என்ன பண்ணுவான், இது வரைக்கும் நான் அப்படி யாருதும் நிறைவேற்றினதில்லை, ஆனால் நீ ரொம்ப தைரியசாலி, அதுவும் இல்லாமல் நீ ஒரு சாதாரண ஆள் இல்லை, அதனால் நான் கண்டிப்பாக நான் உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுக்குறான். உடனே கௌதம புத்தர் சொல்கிறாரு, சரி அவங்க நின்றுட்டுருக்க இடத்துல எப்படி இருக்கும், நான் இடம் அது வந்து ஒரு லைட்டாக காடு மாதிரி தான் இருக்கும், பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் வந்து அப்படியே அவங்களோட அவங்களுக்கு ஏற்ற ஹைட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளை இருக்கும். உடனே இவர் என்ன பண்ணுவார், அந்த கிளையை நீ வெட்டிடு அப்படின்னு. உடனே அங்குலிமா என்ன பண்ணுவான், பட்டு நீ கிளையை வெட்டிடுவான், கிளையை வெட்டிட்டு சொல்லுவான், நீ உண்மையுமே நீ ஒரு பைத்தியக்காரனா, கடைசி ஆசை இப்போ எப்படி கேட்குற பற்றி அப்படின்னு, இல்லை இது வந்து என்னுடைய கடைசி ஆசையில் ஒரு பாதி மட்டும்தான், இன்னும் நான் முழுசாக வாங்கிட்ட சொல்லலை அப்படின்னு. சரி அடுத்தது என்ன அப்படின்னு கேட்பான். அப்படியே கௌதம புத்தர் சொல்லுவார், அந்த கிளையை திருப்பி ஒட்டி காமிங்க அப்படின்னாரு. ஒட்டிடு அப்படின்னதும் இவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான், என்ன நினச்சினுக்கிறீங்க நீங்கள், அதை வெட்டுனீங்க, அதுக்கப்புறம் இது எப்படி ஒட்ட முடியும், இதெல்லாம் ஒட்டவே முடியாது அப்படின்னு சொன்ன கௌதம புத்தர் வந்து ஒரு விஷயத்த அவனுக்கு விளக்குவார், இதை வெட்டிட்ட சரி உன்னால் இது ஒட்டவே வைக்க முடியல, அது உன்னால் முடியலன்னும் போது வெட்டுறதுக்கு மட்டும் உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டதும் இவன் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே நின்றுடுவான், இன்னும் ஒன்றுமே புரியாது. அது வந்து அவர் சொல்கிற விஷயம் பயங்கரமாக இருக்கும், என்னென்னா உனக்கு வந்து இது வந்து திருப்பி உன்னால் இது வந்து அது வந்து சேர்க்கவே முடியாது, நம்ம வந்து ஒரு உயிரை எடுக்கணும், திருப்பி அதுக்கு நம்மளால் உயிரே கொடுக்க முடியாதுன்னா எடுக்கிறதுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னது அவன் ஒரு 2 செகண்ட் அப்படி நின்றுடுவான். அவர் சொல்லுவார், இல்லை நீ இது வந்து ஒட்டி ஆகணும்னு. அவன் சொல்லுவான், இல்லை இது முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் கௌதம புத்தர் சொல்லுவார், நீ வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நீ வந்து 999 பேரை கொன்று இருக்க, ஆனால் அவங்கள கொள்றதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது, ஏன்னா அவங்கள நீ திருப்பி உயிர் கொடுக்க முடியாது, உன்னால் அவங்கள போய் பெழுக முடியாது, அப்போ உனக்கு மட்டும் என்ன எங்கேருந்து உரிமை வந்தது அவங்க உயிர் எடுக்கிறதுக்கு, நீ இப்போ இந்த கத்தி மாலைலாம் போட்டுனுறல இதெல்லாமே வெறும் வேஷந்தான், ஒரு வீரம் வந்து இதெல்லாம் அவனுக்குலாம் தேவையே படாது, ஒரு கோலை தான் என்ன பண்ணுவானா இது எல்லாத்தையும் வச்சு அவன் வந்து வீரன் சொல்லி அவனுடைய கோலத்தன்மையை மறைச்சி வச்சுருப்பான், ஆனால் இது வீரம் கிடையாது, நான் உன்னை ஒரு உண்மையான வீரனாக மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இந்த மாலையை கழட்டி போடு, அந்த கத்தியை கீழே கடாசு அப்படின்னு சொல்லதும் அவன் வந்து போட்டுரும், எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அவனுக்கு தெரிஞ்சிடும் என் எதிர்க்க வந்து நிற்கிறது கௌதம புத்தர். ஏன்னா இவன் வந்து கேள்விப்பட்டிருப்பான், இப்படி ஒரு ஆள் இருக்காரு கௌதம புத்தர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் கீழே போட்டு அவன் வந்து அவர்கிட்ட சரண் அடைஞ்சிடுவான், சரண் அடைஞ்சு எனக்கு வந்து தீட்சை கொடுங்க அப்படின்னா சீடனாக ஏற்றுக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவர் என்ன பண்ணுவார், ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் நான் உன்னை சீடனாக ஏற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தீட்சை கொடுத்துருவாரு. உடனே அந்த சீடர்கள்லாம் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது,
என்னடா இவர் பட்டுன்னு இவனுக்கு தீட்சை கொடுத்துருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஞானிகளோ அதுக்கப்புறம் பெரிய பெரிய மனிதர்களோ படிப்பறி உள்ளவர்களோ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கிட்ட தீட்சை கேட்டிருப்பாங்க, இவர் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து உண்மையான அந்த ஒரு சீடனை எதிர்பார்க்குறாங்க. எல்லாத்தையும் அப்படியே அந்த ஒரு கணத்தில் தூக்கி போட்டுட்டு வரவங்க தான் அது அந்த 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 புத்த சீடர்களாக ஆக முடியும். அப்படி ஒரு ஆளை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இவனுக்கு வந்து தீட்சை கொடுத்து அவங்களால ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கௌதம புத்தர் ஒரு பிளான் பண்ணுவார், என்னென்னா இல்லை இந்த அரசாங்கத்தை விட்டு போக வேணாம், நம்ம இங்கேயே தங்குவோம் இன்னும் சில நாட்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இவங்களுக்கான சில இடங்கள் இருக்கும், அங்கே வந்து இவங்க சொற்பொழிவுலாம் நடத்துவாங்க. இப்போ என்னென்னா இவனுக்கு வந்து தீட்சை கிடச்சிருச்சு, கௌதம புத்தருடைய சீடராயிட்ட ஆங்குலிமால் அப்படின்ற விஷயம் பரவிடும், பயங்கரமாக பரவணும். அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அரசன் வந்து அவனுக்கு வந்து ஒரு மாதிரி நடுக்கம் வந்துடும். இல்லை இவன் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு இது வரைக்குமே அவன் வந்து கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரி தான் இருந்தான், அரசாங்கத்தை விட்டே தள்ளி தான் இருந்தான். இப்போ என்னென்னா அவன் வந்து உள்ளே இருக்கிறான் போது இன்னும் கொஞ்சம் நடுக்கங்கள் பயங்கள் அதிகமாகுது. உடனே அரசர் என்ன பண்ணுறான், கௌதம புத்தருடைய சொற்பொழிவெல்லாம் கேட்பான் அவன் அவன் கேட்குறதுக்கு வருவான். அப்போது ஒரு நாள் கௌதம புத்தர் சொற்பொழிவு நடந்துக்கிட்டே இருக்கும், அந்த இடத்துல அவங்களையும் இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், கத்தி எடுத்துகிட்டு வருவான். அரசன் வந்து கத்தியெல்லாம் எடுத்துட்டு அந்த சொற்பொழிக்கு வருவான். அது வந்து அப்படியே வெளியவே தெரியும், அந்த கத்தி வந்து அப்படியே சைடில் தானே வச்சுருப்பாங்க அவங்க, வெளியே தெரியும். கௌதம புத்தரோட சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்க இடத்துக்கு அந்த அரசர் வந்தது. கௌதம புத்தர் சொல்லுவார், இந்த இடத்துக்கு கத்தி தேவையில்லை, நீங்கள் வந்து கத்தி இல்லாமல் வந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஒரு மாதிரி பதற்றத்துலேயே பேசுவார். இல்லை அங்குலிமால் வந்து இந்தமாரி உங்ககிட்ட அந்த தீட்சையை பெற்று சீடராயிட்டார்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் அவர் ஆனால் இங்கே இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கௌதம புத்தர் ரொம்ப அமைதியாக சொல்லுவார், அவன் வந்து நீ நினைக்கிற மாதிரியான அங்குலிமாலை இப்போ இல்லை, அவன் வந்து ஒரு புத்த பிக்ஷு, அதனால் அவன் வந்து ரொம்ப சாதாரண ஒரு மனிதன்தான், இதுக்கப்புறம் அவன் வந்து நீ நினைக்கிற அங்குலிமால் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அரசனை வந்து அந்த பேர்லேயே ஒரு பயம் இருக்கும், அந்த அங்குலிமால் அப்படின்ட்டு மென்டலியாக பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பேர். உடனே அந்த அரசனுக்கு அந்த அங்குலிமால் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது, அவனுக்கு வந்து அவன் அந்த முகத்தை கூட அவன் பார்த்துருக்க மாட்டான், எங்கே இருக்கான்னு கூட தெரியாது. இப்போ அந்த அரசன் வந்து அங்குலிமால் எங்கே அப்படின்னு கேட்பான். கேட்டதும் அந்த புத்தருடைய பக்கத்துலேயே அதை உட்காந்துட்டு இருப்பார். புத்தர் என்ன பண்ணுவார், கை காட்டுவார், இவன் தான் அங்குலிமால் அப்படின்னு சொன்னதும் அரசன் வந்து அவனை அறியாமையே கத்தியை வெளியெடுத்துடுவான், டக்குன்னு உருவிடுவான் பயத்தில், ஆபத்து அப்படின்ற மாரி கத்தியை உருவிடுவான். உடனே அங்கே இருக்கும் அதெல்லாம் சிரிச்சிருவாங்க, புத்தர் அங்குலிமால்லாம் சிரிச்சிருவார். உடனே சொல்லுவாங்க, நான் வந்து பழைய அங்குலிமாலெலாம் கிடையாது, அந்த கத்தியை உள்ளே வைங்க அப்படின்னதும் அங்குலிமால பேச்சுக்கு அந்த அரசனே அடங்கிடுவான். அப்படியே அந்த கத்தியை உள்ளே வச்சுட்டு ஒரு மாதிரி நடுக்கத்தில் என்ன பண்ணுவார், இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் போங்க அப்படின்ற மாரி புத்தர் சொல்லி விட்டுருவார். அப்புறம் அரசரும் கிளம்பி போயிடுவார். இப்போ புத்தர் வந்து சொல்லுவார், அங்குலிமால் இது வந்து உன் மேலே வந்து ரொம்ப பெரிய கொஞ்சம் டேஞ்சரான ஒரு பார்வை இருக்குது, அதை நம்ம வந்து மாற்றி ஆகணும், சீடர் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சோதனை இருக்கும். அது எப்படின்னா சோதனைன்னு சொல்லக்கூடாது, அது அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் அவங்க வந்து பிச்சை எடுத்து சாப்பிடணும். அது வந்து பிச்சைனா அது வந்து கேவலமான வார்த்தை கிடையாது, அவங்க வந்து அவங்களுடைய அந்த வழிமுறையில் அவங்க அப்படி தான் சாப்பிட்டாகணும், மற்றவங்க வீட்டை போய் தான் வாங்கி சாப்பிட்டாகணும். இப்போ வந்து புத்தர் சொல்கிறாரு, இந்த செயல் நீ செய்யும் பொழுது நிறைய இன்னல்கள் வரும் கண்டிப்பாக, ஏன்னா நீ வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளுன்றதால் உன்னை வந்து நிச்சயம் யாராவது அடிக்கலாம், இல்லை உனக்காக கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கலாம், சாப்பாடு யாரும் கொடுக்காமல் போகலாம், பழி தீர்க்கவும் செய்யலாம், உன்னை வந்து பழி கூட வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீ அதை பற்றி கவலையே படக்கூடாது, நீ வந்து அங்குலிமாலே இப்போ நீ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படி என்ன பண்ணுவார், அங்குலிமாலை வந்து அந்த பிச்சை எடுக்க அனுப்புவார். கௌதம புத்தரும் பின்னாடியே கொஞ்சம் போவார், இவன் என்ன 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 நடவடிக்கை அங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கலன்னு சொல்லிட்டு பின்னாடியே போவார். இவன் போவான் அந்த நகரத்தூரில், அப்படி என்ட்ரி ஆவான், கதவு குதவு எல்லாமே மூடிடுவாங்க, அவங்களையும் மேலே வரான் அப்படின்ற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகிடும். உடனே கதவு குதெல்லாம் மூடிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்லாம் ஒளிஞ்சிப்பாங்க, வீட்டில் போயிடுவாங்க. இவன் அந்த நகரத்துள்ள வர வர என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் கல்லுகளில் எடுத்துன்னு போயிட்டு மாடி மேலே நின்றுப்பாங்க. இவன் அப்படி ஸ்ட்ரீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் கல் எடுத்து செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வீசிகிட்டே இருப்பாங்க, சுத்தமாக கேப்பே விடாமல் நிறுத்தவே நிறுத்த மாட்டான், அவன் மாட்டுன்னு வீசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில நிமிஷத்துலேயே ஒரு கட்டத்தில் எவ்வளோ கல்லடி வாங்க முடியும் ஒரு மனுஷனால், ஒரு சில நிமிஷத்தில் ஒரு கட்டத்தில் அப்படியே கீழே விழுந்துருவான், ரத்தமாக இருக்கும், மொட்டை ஃபுல்லாக ரத்தம் ஓடிட்டுருக்கும், கல் அப்படியே அவன் மேலே கொட்டி விழுந்து அவ்வளோ பேர் கல்லுத்த அடித்து அவன் கீழே விழுந்துருப்பானா, அவன் மேலே கல் அப்படியே
கல் வந்து அப்படி யாரும் போட்டு வச்சு புதைச்சி வச்ச மாதிரி இருக்கும். அப்படி கௌதம புத்தர் போயிட்டு அந்த கல் உள்ளே வந்து அவனை வெளியே எடுப்பார். வெளியே எடுத்தால் அவனுடைய கடைசி நேரம் அது. அவன் அவ்வளோதான், முடிய போகுது கதை. அவன் அப்படி கடைசி நேரத்தில் இருப்பான். அவன் வந்து அப்படியே சாக போகிற நிலைமையில கௌதம புத்தரை வந்து அப்படியே அவனை வெளியே எடுத்து சொல்லுவார், நீ வந்து நிரூபிச்சுட்ட, யாராலையுமே ஒரே ஒரு நொடியில் மொத்தத்தையும் அவங்களால எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு புத்த சீடராக மாட முடியும், ஒரு சன்னியாசியாக ஆக முடியும் அப்படின்னு நீ நிரூபிச்சுட்ட, உன்னுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையும், நீ வந்து மோட்சம் பெறுவ. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார், அவனை ஆசீர்வதிப்பார். அங்குலிமாலை வந்து புத்தருடைய அப்படியே காலில் கை வச்சுக்கிட்டே அப்படியே தன்னுடைய உயிரையும் விட்டுருவான். அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். அவன் வந்து இறந்துருவான். அவ்வளோதான், அந்த கல்லடியில் வந்து அவனால் தாங்கிக்க முடியாது, இறந்துருவான். இப்போ இந்த இந்த முடிவில் அந்த கௌதம புத்தர் என்ன சொல்லுவார்னா, விழிப்புணர்வு உள்ள ஒரு ஆளை வந்து அவனை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவார். விழிப்புணர்வு உள்ள ஒரு ஆளை புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த விழிப்புணர்வு எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாருன்னா, விழிப்புணர்வு கண்ணாடி மாதிரி, அது வந்து யாரையும் எடை போடாது ஆனால் பிரதிபலிக்கும். ஒரு ஒரு அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு கருப்பான ஒரு ஆள்னா, விழிப்புணர்வுன்ற ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னேன்னா நான் கருப்பாக தான் தெரிவினேன் தவிர அழகாவோ இல்லை வெள்ளையாவோ என்னை வந்து எடை போட்டு மாற்றி காமிக்காது. விழிப்புணர்வு அப்படிப்பட்ட ஒரு விஷயம், பிரதிபலிக்கும் கண்ணாடி மாதிரி. அதனால் விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதனை புரிஞ்சிக்கவே முடியாது, ஏன்னா இவர் வந்து விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதர். ஸோ அந்த சீடர்கள் அந்த செகண்ட் வந்து யோசிப்பாங்க, எப்படா இவர் இவனுக்கு வந்து தீட்சை கொடுத்தார், இப்படி ஒரு பெரிய கொலாகாரன் எப்படி தீட்சை கொடுத்தாருன்னு. அதுதான் விழிப்புணர்வு மனிதன், ஏன்னா அந்த விழிப்புணர்வு உள்ளவனுக்கு தெளிவாக தெரியும் இவனுக்கு தீட்சை கொடுத்தாதான் அது ஒரு சரியான ஒரு விஷயம், சும்மா எவனோ ஒருத்தனை கொடுக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்ற மாரி இந்த கதையோட முடிவில் சொல்லுவாங்க. இதை மொத்த இந்த மொத்த கதைக்கான உட்கருவே என்னென்னா, விழிப்புணர்வு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விழிப்புணர்வாக இருந்தால் தான் இப்படிப்பட்ட ஒரு சரியான முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்குலிமாலாம் அந்த சமயத்தில் விழிப்புணர்வு அடையிறான். அவன் வந்து புரிஞ்சிடுச்சு அவனுக்கு, ஆமாம் ஒரு வீரனாக இது கிடையாது, இதெல்லாம் தூக்கி போடணும், இவன் தான் வீரன். ஏன்னா கௌதம புத்தர் எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான அங்குலிமான் முன்னாடி வந்து நின்னார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படும். விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை முடியுது. மீண்டும் ஒரு இன்னொரு கதையில் வந்து கண்டிப்பாக அவங்களை வந்து சந்திக்கிறேன். அப்புறம் என்னமோ சொல்லணும்னு நினச்சிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். நன்றி, பாய்.